ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அர்ஜுன். இன்னைக்கு வீடியோ பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நல்ல விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். அது என்னென்னா, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறனால என்ன நன்மை நடக்குது? இப்போது டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறனால, இல்லை டிவி நியூஸ் பார்க்குறனால, இல்லை ஏதோ ஒரு புக் படிக்கிறனால கூட உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால் என்னென்ன நன்மைகள் நடக்குது, நம்ம லைஃப்பில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி பார்க்கலான்னு உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன். அதில் முதல் விஷயம் என்னென்னா, நம்ம இன்ஃபர்மேஷன் நிறையா கேதர் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நம்மளுக்கு எங்கே போனாலும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்து சொல்கிறேன், எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க. அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, லோ செல்ஃப் எஸ்டீம், அதாவது தாழ்வு மனப்பான்மை இருக்காது. தாழ்வு மனப்பான்மைங்கிறது குறைஞ்சிருந்தீங்க, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான் எல்லாருக்குமே. நீங்கள் இன்ஃபர்மேஷன் நிறையா கேதர் பண்ணுறதுனால அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் உங்களை சுற்றி. ஏன்னா நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது நீங்கள் நிறைய விஷயத்தை பற்றி யோசிப்பீங்க, சிந்தனையெல்லாம் விரிவடையும். அதனால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். அப்புறம் மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, நாலாவது விஷயம், மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறையா டாபிக்ஸ் கிடைக்கும் பேசுகிறதுக்கு. இப்போ நாலு பேர் நாலு விஷயம் பற்றி பேசுனாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுனாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டாபிக் நம்மளுக்கு தெரியும், நீங்கள் அதை லிசன் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் உங்கள் விஷயத்தை பற்றி பேசும்போது அவங்கள லிசன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு டாபிக் கிடைக்குது உங்களுக்கும். அப்புறம் இது ஒரு நல்ல விஷயம் இல்லை உண்மையிலேயே. ஏன்னா நிறைய பேருக்கு மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே என்ன பேசுகிறதுனே தெரியாமல் அதுலேயே அவங்களுக்கு ஒரு லோ கான்ஃபிடென்ஸ் வருது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு நிறையா வாய்ப்பு கிடைக்குது நம்மளுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ் பற்றி. அஞ்சாவது விஷயம் என்னென்னா, எக்ஸ்ப்ளோரிங் தாட்ஸ்னால் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் புக்ஸ் படிக்கிறது இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நேரில் போய் கற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கேதர் பண்ணுற மாதிரியே, நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும் போது உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி ஒரு ஐடியா கிடைக்குது. நீங்கள் புக்கு படிக்கும் போது அதில் இருக்க சென்டென்ஸ்லாம், அதில் இருக்க வார்த்தைகள்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணுவீங்க, உங்கள் மைண்டில் வந்துட்டு இமேஜின் பண்ணுவீங்க. அப்போது நேரில் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அப்போது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிச்சேன். உங்களுக்கும் டெய்லி சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும் ப்ரோ, எனக்கும் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அதுக்கான டைம் இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் எங்கள் வீடியோவை பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன், நிறையா ஒரு தினம் ஒரு 10 இன்ஃபர்மேஷனாவது உங்களுக்காக நான் சொல்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் நிறையா கற்றுக்குங்க. தேங்க்யூ.